ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் கதையில் வந்து என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்டு வந்து எங்கள் ஃபேமிலியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தான். அதுக்கு நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீ மட்டும் என்னடா, உன்னை பற்றி எங்கள் அம்மா ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, உன்னை மாதிரி ஒரு நல்ல பையனே இருக்க முடியாதான், அந்தளவுக்கு ஒரு பொறுமையான பையனா, எல்லாமே வந்து நீ தெளிவாக முடிவெடுக்கிற அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா உன்னை பற்றி அடிக்கடி புரிந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் நான் எங்கள் வீட்டில் வந்து நீ வந்து நேம் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்து சித்தி வந்து எல்லா வேலையும் போட்டு இழுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாருகிட்டையுமே அதை ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னே சொல்லலாம். எல்லாட்டி ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து திடீர்னு அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் மாதிரி ஆகிட்டு, கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலையா இல்லை என்னன்னு தெரில, அதோட டிசென்ட்ரி அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுனால அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணோன்னே அம்மா தான் வந்து அவங்கள கூட இருந்து பார்த்துக்க மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 10 நாள் கிட்ட வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா குளுக்கோஸ்லாம் ஏற்றினா தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆவாங்க அப்படின்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அதிலே அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த 10 நாளில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து சித்தி அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு வந்து வேலைக்கு போகிறோம், சித்தி சமைச்சு கொடுத்தாங்க. ஈவினிங் போயிட்டு அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டுருந்துச்சு எங்கள் வீட்டில். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து ஒரு நாள் திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்குது, நான் வந்து லீவ் போடுறேன்டா, நீ வந்து வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகே, ஏன்னா அப்பாவுக்கு ஃபீவர் இருந்தனால இவனுக்கும் அதனால் வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒரு நாள் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டில் வந்து ரெஸ்ட் எடு, டேப்லெட் வேணால் பார்த்துக்கோ, சித்தியை வந்து கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். கிளம்பினதுக்கப்புறம் ஈவினிங் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால ஈவினிங் நான் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். வந்தோடனே நான் சாப்பிட்டுட்டு ரூமில் படுத்துட்டேன், ஃப்ரெண்டை பார்க்கல. அதுக்கப்புறம் மறுநாளே என்ன பண்ணான்னா, இது மாதிரி நான் எனக்கு இன்றைக்கும் சரியில்லைடா அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொன்னான். சரி ஓகே, என்ன வந்து இன்னும் சரியாக கலப்பில் இருக்கு அப்படின்னே நான் வந்து நினச்சிட்டு, சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பினேன். அப்போ பைக்கில் போயிட்டுருக்கப்ப வந்து எனக்கு வந்து திடீர்னு வந்து என்ன தோணுச்சுன்னா, மனசுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. என்னாச்சுன்னா, அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரியே இல்லையே, நல்லா தானே இருக்கிற மாதிரி இருக்கான், எதனால் வந்து உடம்பு முடியலன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே வந்து சந்தேகமாயிடுச்சு. என்ன இப்படி திடீர்னு பண்ணுறானே, இந்த மாதிரிலாம் அவன் பண்ணுற கேரக்டர் கிடையாது, என்ன திடீர்னு இப்படி நடந்துக்கிறான், இவனோட ஒரு நடவடிக்கையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து, சரி நம்ம பார்ப்போம், அதெல்லாம் நம்ம போட்டு மனசில் ஏற்றிட்டு இருந்தோன்னா வேலையை பார்க்க முடியாது, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறமேலே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வந்து ஆஃபீஸ் போனேன். எனக்கு ஒர்க் செய்கிறப்பெல்லாம் வந்து ஜாபில் இங்கே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு ஒருமே மனசு ஒரு நிலையிலே இல்லை. எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கிறோமோ, நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அந்த நினப்பாக தான் இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு தருணத்தில் வந்து அது மாதிரி நடக்கக்கூடிய தருணம் எல்லார் வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். ஏதோ ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள், இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வீடுகளில் ஒரு பிரச்சனையோ, இல்லை நம்மளோட ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னா அது வந்து நம்மளோட வாழ்வையும் கொஞ்சம் சிறிது வந்து பாதிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த சிந்தனை வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம அதை பற்றியான நிறைய திங்கிங் பண்ணுறதுனால நமது மூளைக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த நினைப்பு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டை ரொம்ப நான் க்ளோஸ்லாம் நினச்சேன். அவன் ஏன் இப்படி 2 நாள் லீவே போட மாட்டான், ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் லீவ் போடக்கூடிய ஒரு பையனே கிடையாது, திடீர்னு எதுக்கு அவன் லீவ் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அன்றைக்கி வந்து, சரி ஈவினிங் நம்ம இன்றைக்கி சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4:30 மணிக்கே வந்து கிளம்பிட்டேன். கிளம்பி வரேன், வந்ததுக்கப்புறம் அவன் வீட்டில் இல்லை, சித்தியும் வீட்டில் இல்லை. சரி என்னடா அவன் வீட்டில் இல்லையே, ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா,
நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணதுக்கு நான் இது மாதிரி வெளியில் வந்திருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் ரீசன் சொன்னான். சித்தி எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட் ஈவன் தான் வந்தான். வந்ததுக்கப்புறம் எங்கடா போயிருந்தேன் என்னென்னு கேட்டதுக்கு, இல்லைடா பக்கத்தில் ஒருத்தவங்களை பார்க்க போயிருந்தேன், ஒன்றும் இல்லை பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்து வீட்டில் இருக்க போர் அடிச்சிச்சு அதனால தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவன் வந்து கிளம்பி போன வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தா வந்து ஒரு நார்மலாக கேஷுவலாக போன மாதிரி இல்லை, ஏதோ ரொம்ப லாங்கில் போயிட்டு வந்த மாதிரி இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்றும் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் சித்தி வந்தாங்க. சித்தியும் அப்படி தான், அவங்களும் நல்லா ஒரு புடவை கட்டியிருந்தாங்க, நல்லா வந்து ஒரு அழகாக ரெடியாகி போன மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டேன் சித்தி எங்கே போனேன்னு கேட்டதுக்கு, இல்லைடா பக்கத்து வீட்டு அக்கா வந்து இது மாதிரி ஜாமான் வாங்குறதுக்கு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் கையில் வந்து சும்மா கொஞ்சோண்டு ஜாமான் தான் வச்சுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரத்தில் வந்து நான் எப்போதுமே வந்து மாடியில் நடந்துகிட்டு இருப்பேன். சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அது எனக்கு வந்து எப்போதும் டைம் கிடைக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் மாடியும் பக்கத்து வீட்டு அக்கா மாடியும் வந்து கொஞ்சம் ஒரே இதில் தான் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து துணி எடுக்கிறதுக்கு வந்தாங்க. என்னடா தம்பி அப்பா எப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. நானே ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரணும் தான் நினச்சேன், என்னோடய குழந்தைக்கே முடியலடா அதனால தான் வர முடியலை, தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்களே வந்து குழந்தைங்க வச்சுருக்கிறீங்க அதெல்லாம் நான் நினைக்கல, என்ன நீங்கள் இப்போ என்னமோ கடைக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்கிறீங்க, எப்படி கடைக்கெலாம் போனீங்க இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நான் எந்த கடைக்கு போனேன்னா நான் எந்த கடைக்குமே போகலையே, நான் காலேருந்து வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு வந்து ஒரே மைண்டே சரியில்லை, குழந்தைக்கு முடியாமல் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் அலைஞ்சிட்ருக்கேன், இதில் எங்கே கடைக்கு போகிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இருக்குது, என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே வாங்கிட்டு வராரு பண்ணுறேன், நான் எதுக்குமே போகலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு. அப்புறம் எதுக்கு வந்து சித்தி வந்து இந்த மாதிரி வந்து கடைக்கு போனதாக வந்து என்கிட்ட போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சந்தேகத்தை நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 8:30 வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு போய் சொல்லிவிட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன், ரூமுக்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்ட் ரூம் பார்த்தீங்கன்னா என் ரூம்லேருந்து கொஞ்சம் 2 ரூம் தள்ளி தான் அப்படி இருக்கும், 2-3 ரூம் வரிசையாக இருக்கும். மேலே மாடியில் இருக்கிறதுனால அவன் வந்து மேலே இருந்தால் நான் வந்து அவனுக்கு பக்கத்து ரூமில் தான் தங்கியிருந்தேன். சரின்ட்டு நான் படுத்துட்டேன். ஒரு 10 மணி பார்க்கல, சரி என்ன தான் பண்ணுறாங்க என்ன தான் நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து நான் வந்து என் ரூம்லேருந்து வந்து பார்த்தேன். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து தூங்கிகிட்டு இருந்தான், ஆனால் எங்கள் சித்தி வந்து ஹாலில் வந்து உட்காந்துருந்தாங்க. என்ன இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே வந்து நான் இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஏறி அவங்க மாடிக்கு வந்தாங்க. மாடிக்கு வந்தது நான் வந்து ஒளிஞ்சிருந்தேன். என் ரூமில் வந்து நான் வந்து படுத்துக்கிட்டு நான் தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டேன். கதவை வந்து உள்ளறையை லாக் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து திடீர்னு வந்து என் ஃப்ரெண்டு ரூம்குள்ளே போனாங்க. நான் வந்து எதுக்கு இவங்க இந்த ரூம்குள்ளே இந்த ராத்திரியில் போகிறாங்க என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை எழுப்புனாங்க. எழுப்பி ரெண்டு பேரும் வந்து அந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே வந்து அவங்க தனிமையில் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அதிர்ச்சி தாங்க, ரொம்ப கோமாக வந்துச்சு. என்ன இது இவனை நல்ல பையன் நினச்சிதானே நம்ம வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே வந்து புரியலை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என் ரூமில் வந்து படுத்துட்டேன். எனக்கு அழுகையாகவும் இருந்துச்சு. இது மாதிரி ஒரு உறவு ஏற்படணும்னு நம்ம அம்மா அப்பாவுக்குலாம் தெரிஞ்சால் நம்ம இவனை கொண்டாந்து வீட்டில் வச்சதுக்கு நம்மளை கண்டிப்பாக வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசுக்குள்ளே பல குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிட்டு இதை வந்து வேண்டாம் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து ஆஃபீஸ்க்கு ரெண்டு பேரும் போனோம். அவனை பைக்கில் அழைச்சிட்டு போய் நாங்கள் ஆஃபீஸ்க்கே போகலை. பாதியிலே வந்து ஒரு பார்க் இருந்துச்சு, அந்த பார்க்கில் வந்து நான் வந்து பைக் நிப்பாட்டிட்டேன். அவங்க கூட கேட்டான், ஏன்டா இங்கே பைக் நிப்பாடுற அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் வந்துட்டு பேசணுவா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போனான். ரெண்டு பேரும் வந்து போய் நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் கேட்டேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. அதுக்கு வந்து என்ன நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைடா நான் வந்து உன்னை வந்து நீயும் சித்தியும் ஒன்றா இருக்கிறத நான் பார்த்துட்டேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதனால தான் நீ ஆஃபீஸ்க்கும் வரல, நீ நல்லவனை தானே இருந்தேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லைடா நான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நினைக்கிறது உடம்பு முடியாது, உண்மை தான் லைட்டாக தலைவலிச்சிச்சு, அப்போ அவங்க தான் என் பக்கத்தில் வந்து தலைவலிதெல்லாம் தேய்ச்சி விட்டாங்க, ரொம்ப என்னை பார்த்துக்கிட்டாங்க, அந்த சமயத்தில் அவங்களும் நானும் ரொம்ப ஒன்றா இருந்துட்டோம், அந்த அந்த இருந்த
அந்த இருந்த நினப்பை எங்கள் ரெண்டு பேராலையும் மறக்கவே முடியல. அதனால தான் தொடர்ந்து நாங்கள் உறவில் இருந்தோம். அதுக்கப்புறம் மறுநாளும் எனக்கு வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி அவங்களோட இருக்குங்கிற ஒரு நினப்பு தான் வந்துச்சு. நான் வேணுக்குன்னே வந்து அவங்களோட இல்லை, அவங்களும் அதை வந்து சந்தோஷமாக தான் இது பண்ணாங்க, அதனால தாண்டா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஏன் இப்படி உனக்கு இதுவே தப்பாக தோணலையாடா, அவங்க வயது என்ன உங்கள் உன் வயசு என்ன, அதெல்லாம் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறது நம்மளுக்கு அந்த நேரத்தில் நல்லா இருக்கலாம், ஆனால் அது வந்து வெளியில் நம்மளால்ட்ட சொல்ல முடியாது. இதனால் உன் வாழ்க்கையும் பாதிக்கப்படும், அவங்களோட பொண்ணு வாழ்க்கை, அப்புறம் அவங்க எங்கள் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியோட இதையும் பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒன்று, அம்மா எவ்வளோ நம்பினாங்க தெரியுமா, நம்ம வீட்டில் வந்து அவன் ஒரு பையன் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் நீ இப்படி செஞ்சுருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ ஒரு தப்பாக நினைப்பாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணேன். சரிடா, நான் இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து உங்கள் வீட்டிலேருந்து நான் போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி அன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவன் வந்து இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், வேலையும் ரிசைன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணதுக்கும் அவன் அட்டன் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் நான் அவனை ஊருக்கு போய் பார்த்தேன், ஏன் நீ வந்து கால் அட்டன் பண்ணல, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னால் உங்கள் ஃபேமிலி வந்து பாதிக்கப்பட வேணாம், எனக்கு இன்னொரு வேலை நல்ல வேலை கிடச்சிருக்கு, நான் அதை பார்க்க போகிறேன், நான் ஒரு மாதத்தில் அந்த வேலைக்கு போகிறேன், நீ அதை நினச்சி ஒன்று ஃபீல் பண்ணாத, நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு அந்த சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருக்கும், நான் வேறு ஊருக்கு போனேன்னா எனக்கு அது மறந்துடுவேன், அதனால தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொன்னான். எனக்கு அது வந்து கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வகையில் நல்லது, அவன் எடுத்த முடிவு வந்து ரொம்பவே நல்ல முடிவு தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன், எவ்வளோ தான் நம்ம ஃப்ரெண்டு இதாக தான் இருந்தாலும் அவங்களே நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயம் வந்து யோசித்து தான் நம்ம வந்து தங்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதிலேருந்து யாருக்கிட்டையும் நான் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறது இல்லை, எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் வந்து வெளியிலையோடு விட்டுருவேன், வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர வச்சுக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது, வீடியோ வாட்ச் பண்ணது தேங்க்ஸ்.